ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒன் மார்க் கொஷின் சிஓஏ எக்ஸாமுக்கான ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் பேஜ் ஓரியன்டேஷன் டூ டைப்ஸ் ஆஃப் பேஜ் ஓரியன்டேஷன் ஆர் போர்ட்ரேட் அண்ட் லாண்ட்ஸ்கேப்பா ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது போர்ட்ரேட்லேயும் எடுப்போம் லாண்ட்ஸ்கேப்லேயும் இருக்கும் போர்ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நம்ம எடுக்கிறது போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்ன்றது ஹாரிசாண்டலாக நமக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இன் ஆக்சஸ் ஈச் ரோ ஆஃப் அ டேபிள் கேன் பி டேர்ம்ட் ஆஸ் அ ரெக்கார்டு ஸோ எம்எஸ் ஆக்சஸில் ஈச் ரோ ஆஃப் அ டேபிள் ஒரு ஒரு ரோவும் வந்து நம்ம ரெக்கார்டுன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இந்த ரெ ரெக்கார்டு அப்படின்ற டேர்ம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இதை வந்து நம்ம எம்எஸ் ஆக்சஸில் ரோக்கு தான் மென்ஷன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் டைரக்ட்லி இன்வால்வ் இன் இன்டர்நெட் ஆப்ரேஷன் வில் ஹாவ் த டொமைன் நேம் என்டிங் ஆஸ் டாட் நெட் ஸோ டப்ளியூட்யூ டப்ள்யூடபிள்யூ இன்ஃபோசிஸ் டாட் நெட் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நெட் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அதோட டொமைன் நேம் அதாவது வெப்சைட்டில் லாஸ்டில் வந்து உங்களுக்கு டாட் நெட் அப்படின்னு சொல்லி முடியும் நம்ம ஆல்ரெடி டாட் என் அப்படின்னு பார்த்துருந்தோம் டாட் என்னடானா அது வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன்த்து கொஸ்டின் மெமோ டேட்டா டைப் ஹாஸ் நோ லிமிட் டு ஸ்டோர் டெக்ஸ்ட் ஸோ மெமோ அப்படின்ற டோட்டா டேட்டா டைப் வந்து அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எவ்வளோ வேணால் சேவ் பண்ணிக்கலாம் அதில் லிமிட்ஸே இல்லை மெமோ டேட்டா டைப்பை நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இது வந்து ஒரு டெஃபினேஷன் பார்ட் இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ ப்ரௌசர் ஸோ ப்ரௌசருக்கான எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம யூசி ப்ரௌசரும் இப்போ யூஸ் இருப்போம் கூகுள் க்ரோம் யூஸ் இருப்போம் ஸோ அதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரௌசர் நெக்ஸ்ட்டு எஃப்டிபியோட அப்ரிவியேஷன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இஸ் யூஸ்டு ஃபார் டவுன்லோடிங் ஃப்ரம் த website ஸோ நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும் போது எஃப்டிபி வந்து யூஸ் ஆகுது இது வந்து உங்களுக்கு டூ மார்க்ஸ்லையும் வரும் இந்த mean by மீன் பை ftp ஸோ எஃப்டிபி இஸ் downloading ஃபார் டவுன்லோடிங் ஃப்ரம் த வெப்சைட்டை நெக்ஸ்ட்டு த டாப் மோஸ்ட் பார் இன் த screen ஸ்க்ரீன் இஸ் டைட்டில் பார் word வேர்டு எம்எஸ் வேர்டில் வேர்டோட ஸ்க்ரீனில் topmost மோஸ்ட் டாப்பில் இருக்க அந்த லிங்க் அந்த பட்டன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் நெக்ஸ்ட்டு இன்சர்ட் கீ இஸ் யூஸ்ட் ஆன் த டைப் ஓவர் மோடு ஸோ டைப் ஓவர் மோடை ஆன் ஆன் பண்ணுறதுக்காக இன்சர்ட் கீ இஸ் யூஸ்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலன் கூலன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ரேஞ்சு ரேஞ்சை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கூலன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி அண்ட் ஆப்ரேஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் நெக்ஸ்டு அனாலிட்டிகல் என்ஜின் இஸ் இன்வென்டெட் பை சார்லஸ் பாபேஜ் ஸோ நெக்ஸ்ட்டு டு அவாய்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஆஃப் அ டேட்டா டேஷ் இஸ் செட் டு ஃபீல்ட் இன் என் டேபிள் ப்ரைமரி கீ இஸ் செட் டு ஃபீல்ட் என் டேபிள் நம்ம டேபிளில் ஸோ டூப்ளிகேட் என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரைமரி கீ இஸ் செட் அப்டு நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் லேடி அடா இஸ் கால்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் லேடி அடா இஸ் கால்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் நெக்ஸ்ட்டு டிவைஸ் டிரைவர் ஆர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஹேவ் ஸோ டிவைஸ் டிரைவர் அண்ட் ஆர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் டிவைஸ் டிரைவர் ஆர் கான்ஃபிக்ரேஷன் ஃபைல்ஸ் ஹாவ் டா ட டாட் சிஸ் எக்ஸ்டென்ஷன் ஸோ அதோடய எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிவைஸ் டிரைவரும் கான்ஃபிக்ரேஷன் ஃபைல்ஸ் இது ரெண்டுத்தோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் எஸ் ஒய்எஸ்ன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் இன்சர்ட் டேப் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் டேப்பில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஹெட்டரும் ஃபூட்டரும் இது வந்து எம்எஸ் வேர்டில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அதாவது ஹெட்டர்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புக்கோட ஹெட்டர் பார்ட் இது தான் ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுற எல்லா பேஜஸ்லையும் இந்த ஹெட்டர் பார்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபூட்டர் பார்ட்டில் நம்ம வேணும்னா பேஜ் நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐசிஸ் ஆர் யூஸ்ட் இன் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஐசிஸ் ஆர் யூஸ்ட் இன் செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு எஃப் செவன் அதாவது எஃப் செவன் கி இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ஸ்பெல்லிங் டைலாக் பாக்ஸ் நெக்ஸ்ட்டு லைகாஸ் எல்ஒசிஓ எஸ் எஸ் சர்ச் என்ஜின் இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் ஸோ கூகுளும் நமக்கு ஒரு சர்ச் என்ஜின் தான் அந்த கூகுளில் போய் நம்ம எப்படி சர்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம சர்ச் பண்ண முடியும் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங் எம்எஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு இஸ் யூஸ்டு ஸோ பிட் மீன்ஸ் பிட்டோட அபர்வேஷன் பைனரி டிஜிட்ட பேக் ஹேவிங் சிக்ஸ் பிளேட்ஸ் வில் ஹாவ் டென் ரெக்கார்டிங் சர்ஃபேசஸ் ஸோ டிஸ்க் பேக்கில் சிக்ஸ் பிளேட்ஸ் இருக்கும் அதில் டென் ரெக்கார்டிங் சர்ஃபேசஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எண் கண்ட்ரோல் எண் ஷார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நியூ டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் டபுள்யூ பார்த்துருக்கோம் கண்ட்ரோல் பி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் டேஷ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஸோ இதே கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஃபைலுன்னு பார்த்தோம் டேபிளை தான் நம்ம கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் டேபிள் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டேட்டா பேஸ் ஸோ டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட் தான் வந்து டேபிள் இன் எக்ஸெல் காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆர் யூஸ் இட் டு பாயிண்ட் அவுட் அ செல்லை ஸோ எக்ஸெல்ல வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து எதுக்கு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னா செல்ல அதாவது எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலம்ஸ் அண்ட் ரோஸ் நிறையவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம ஒரு செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதோட நமக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ